ரீசெண்டாக 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்ல நிறைய புது மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள என்ன மாதிரியான மொபைல்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்காகவே 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் 5 மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால நீங்க 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள ஒரு பெஸ்டான கேமிங் மொபைல் இல்ல ஒரு பெஸ்டான கேமரா மொபைல் இல்ல ஓவராலா ஒரு பெஸ்டான மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். நம்ம பார்க்க போகிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸில் நீங்கள் ஏதாவது மொபைல் வாங்கி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருந்தது, அதில் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பெஸ்ட் 5 மொபைல்ஸில் 5வது பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M2 ப்ரோ. போன வருஷம் வெளிவந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இப்போவுமே 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே இந்த மொபைல் வந்து பெஸ்ட் மொபைலாக இருக்குது. இந்த மொபைலில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் IPS LCD ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட தான் இருக்கு. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல குவாட் கேமராஸ் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சரா 48MP இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 8+5+2 அப்படிங்கிற மாதிரி குவாட் கேமரா செட்டப் வருது. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 16MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஓரளவு நல்ல டீசென்டான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இந்த கேமரால எடுத்துக்க முடியும். அடுத்ததான் இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் Snapdragon 720G அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர்ல கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கிற ஒரே மொபைல் இந்த மொபைல் தான். சோ அந்த விதத்துல இந்த மொபைல் வந்து பெஸ்டான சாய்ஸா இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மொபைல்ல எந்த ஒரு ஆட்ஸும் இல்லாத கிளீனான MIUI எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது போக 5000mAh பேட்டரி கெபாசிட்டி 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்து 13,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ ஆஃபர்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு சம ஒர்த்தான மொபைல் தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது நம்ம 4வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Realme 7. இதுல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இங்க 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இந்த டிஸ்பிளே வருது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் ரியர்ல குவாட் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி சென்சார் 64MP சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8+2+2 அப்படிங்கிற மாதிரி குவாட் கேமரா செட்டப். செல்ஃபி கேமரா வரும்போது இங்க 16MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல கேமரா பேக்கோட ரியல்மி மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியடெக் ஹீலியோ G95 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஹையர் எண்ட் கேம்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெபாசிட்டி 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபர்ல 13,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து சேல் பண்றாங்க. 6+64 இந்த பிரைஸ் செக்மெண்ட் வந்து செம ஒர்த்தான மொபைல். 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட ஒரு சூப்பரான கேமரா பேக்கோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ரியல்மி மொபைல் தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க ஏதாவது மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம 3வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Redmi Note 10. இந்த மொபைல் வந்து ரீசெண்டா தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல சூப்பர் அம்ல டிஸ்பிளேயோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல்ல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலே 60Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் இருக்குது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி சென்சாரா 48MP யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் சோனி சென்சார். அதுக்கப்புறம் ஒரு 8+2+2 அப்படிங்கிற மாதிரி குவாட் கேமரா செட்டப். அப்படியே செல்ஃபி வரும்போது இங்க 13MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசென்டான கேமரா பேக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல பத்தி நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டீடைல்டா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 678 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் 5000mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4+64 வந்து 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 6+128 14,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 6+128 ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு Redmi மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம 2வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Realme 8. இந்த மொபைல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அம்ல டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேவும் ஒரு 60Hz ரெஃப்ரெஷிங் ரேட்ல தான் வருது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமராஸ் கொடுக்குறாங்க. 64MP பிரைமரி சென்சார், அதுக்கப்புறம் ஒரு 8+2+2 அப்படிங்கிற மாதிரி குவாட் கேமரா செட்டப் வருது. அப்படியே செல்ஃபி வரும்போது இங்க 16MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு டீசென்டான கேமரா பேக் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியடெக் ஹீலியோ G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிளஸ் என்ன, இந்த மொபைல் வந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ணது. அது போக இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஆஃபர் பண்றாங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் வந்து அவைலபிளா இருக்குது. இந்த மொபைலையும் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஒரு
ஒருவேளை நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 15,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு 4GB ரேம் மொபைல், அதுவும் சூப்பர் அம்ல டிஸ்பிளே, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற மொபைல், இந்த மொபைல் வந்து போன வருஷம் லான்ச் பண்ண மொபைல் தான், இருந்தாலும் ஆஃபர்ல இப்போ 15,000 பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க அப்படிங்கறதுனால இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்குது. சோ அதனாலதான் இந்த போக்கோ X3 மொபைல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. இங்க டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 IPS LCD Full HD Plus டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. 15,000 பிரைஸ் செக்மெண்ட்குள்ள 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் தான் உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க, அதுல பிரைமரி சென்சாரா 64MP இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 13MP அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2MP மேக்ரோ, 2MP டெப்த் சென்சார் அப்படிங்கிற மாதிரி குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த மொபைலேயே ஒரு பெஸ்டான ரியர் கேமரா செட்டப் இருக்குது இந்த மொபைல் மட்டும் தான். அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வரும்போது இங்கேயும் 20MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலா ஒரு செம சூப்பரான கேமரா பேக் அப்படின்னு சொல்லலாம். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப் டிராகன் 732G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த இந்த 5 மொபைல்ஸ்லயே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த மொபைல் மட்டும் தான். இந்த மொபைலும் போக்கோ மொபைல் அப்படிங்கிறதுனால ஒரு கிளீனான ஆட்ஸ் இல்லாத MIUI எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது போக இதில் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மொபைல் எல்லாமே 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி, ஆனால் இந்த மொபைலில் 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 15,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்பெக்ஸோட சூப்பர் அம்ல டிஸ்பிளேயோட 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 1000 போட்டிங்கன்னா 16,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு அந்த மொபைலும் வாங்கிக்கலாம். பட் 15,000 பிரைஸ் செக்மெண்ட்குள்ளே நம்ம லிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால போக்கோ X3 15,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தேவைப்படுறவங்க இந்த மொபைலை மிஸ் பண்ணிடாதீங்க. இது போக 15,000 பிரைஸ் செக்மெண்ட்குள்ளே 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரியல்மி நர்சோ 20 ப்ரோ மொபைல் இருக்குது, தேவைப்படுறவங்க அந்த மாதிரி மொபைலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பெஸ்ட் மொபைல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம பண்ணியிருக்கிற இந்த ரேங்கிங் வந்து கரெக்டாக நினைக்கிறீங்களா, இல்லை வேறு மாதிரி ரேங்கிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆர்டரில் ரேங்கிங் பண்ணியிருக்கணும், இல்லை வேறு ஏதாவது மொபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத உடனே கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.